ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இஞ்சி தக்காளி ரசம் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடும்போது காய்ச்சல் சளி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. இதில் வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துடுங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டை முழுசாக நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுருங்க. ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துடுங்க. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரை அப்புறம் ஒரு தக்காளி இதையும் லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இதை அரைச்சி வச்சதை அப்படி வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மிளகா, இதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம அது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி, இஞ்சி பேஸ்ட் அது எல்லாத்தையும் இதில் போட்டுவிடுங்க. போட்டுட்டு இதை வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுவிடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு 5 தக்காளி, தக்காளியை போட்டு லைட்டாக வந்து கிண்டி விட்டுவிடுங்க. விட்டுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை போட்டு விடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு இது வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு. இந்த ரசத்தை வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடும்போது வந்து காய்ச்சல், இருமல், அப்புறம் பார்த்திங்கன்னா சளி கூட நம்மளுக்கு வந்து குணமாகும். கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.